கலை இலக்கியம்னு சொல்கிறோம். இது மனிதனுடைய மேம்பாட்டுக்காகத்தான் தொடர்ந்து செயல்பட்டு வருது. நான் சமகாலத்திய கலை இலக்கியம்ங்கிறதெல்லாம் சுயநலத்துக்கு பயன்படுறதான ஒரு பயன்படுவதாக அமைஞ்சு அதனுடைய சொந்த பலம் இழந்து வலுவளந்து போய் சாதாரணமாகிட்டுருக்குது. இதை எப்படி நம்ம சரி செய்கிறது? நம்ம அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசின மாதிரி இந்த கல்வின்றது பொறுப்போட மனித நேயத்தை பற்றி ஒரு அன்போடு அது வரல. எல்லாருக்கும் கல்வி வந்துடுச்சு, என்னமோ எழுதிக்குவோம். இதனால் இன்னொரு மனிதனுக்கு நல்லா நன்மை வருமா, இதனால் கெடுதல் வருமா, அவனுக்கு ஒன்றும் கவனம் இல்லை. நாலு காசு வருதுன்னு என்னமோ எழுதுவோம். லிட்ரேச்சர் மட்டும் இல்லை, நியூஸே என்னமோ எழுதிக்குவாங்க. இதனால் இந்த மாதிரி ஒரு பொருளாதாரம் நம்ம சமூகத்துக்கு அடிப்படை ஆயிடுச்சு. எப்போ எல்லாத்துக்கும் பொருளாதாரம் அடிப்படை ஆயிடுச்சியோ மனிதனுடைய ரெண்டு மனிதனுக்குள்ள இருக்க தொடர்புக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். எந்த விதமான மதிப்பு இருக்காது. உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யாருக்கு எவ்வளோ வர போகுதுன்னு கொஞ்சம் கணக்கு வந்துருச்சுன்னா அது ஒன்றும் சம்சாரம் குடும்பம்னு ஒன்றும் சொல்ல முடியாது. அது மார்க்கெட் மாதிரி ஆகிடும், ஆகிடுமோ இல்லையா? பொருளாதாரமே எல்லாத்துக்கும் அடிப்படை எப்போ ஆயிடுச்சியோ அப்போது எந்த ஒரு வாழ்க்கையில் சூக்ஷ்மமான தன்மையும் ஒன்றும் இருக்காது. நமக்கு எல்லாமே கணக்கு தான். இப்போது எழுத்தாளுக்கு எல்லாமே அவர் ஏதோ மக்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும், ஒரு நன்மை பண்ணணுன்ற நோக்கம் இல்லை. எப்படியோ ஒரு 1000 காப்பி சேல் பண்ணி காசு சம்பாதிக்கணும்னு நோக்கம் இருக்கிறதுனால என்னமோ எழுதிக்கிறான் அவருக்கு. ஒன்றும் அதனால் என்ன ஆக போகுதுன்னு ஒன்றும் கவனமும் அவருக்கு கட்டாயமும் இல்லை. இப்போ இருக்கிற லிட்ரேச்சர் பார்த்தா அவர் கவனம் இல்லைன்னு கட்டாயமா தெரியுது. அவர் எப்படியோ சேல் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்படிதானே இருக்குது. ஆமாம், இந்த தன்மை எல்லாமே மாறணும். இது ஒரு நாளில் மாறுற தன்மை இல்லை. ஆனால் கட்டாயமா பிரத்தியொரு சமூகத்திலையும் அந்த மாற்றம் கொண்டு வரதுக்கு முயற்சி இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்போ தான் நமக்கு தோல்வி இருக்குது. இந்த பிரச்சனை எல்லாமே எல்லா சமூகத்திலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் மாற்று நன்மைக்காக மாற்று கொண்டு வரதுக்கு முயற்சி இருக்குதா இல்லையா இந்த சமூகத்தில், அவ்வளோதான் முக்கியமானது. இப்போ எது நீங்கள் இந்த கிராம புத்துணர்வு இந்த ஈசாலை பலவிதமான செயல் நடக்குது, இது எல்லாமே அந்த முயற்சி, அவ்வளோதான். எப்பவுமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தலைமுறையில் எதனால் ஒரு மூமெண்ட், இப்போ அந்த விடுதலைக்காக சுதந்திரத்துக்காக போராடினாங்க அந்த மாதிரி மூமெண்ட் இருக்கிறப்போ மக்கள் நானுன்ற தன்மை தாண்டி போயிடுவாங்க. ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து சாமானிய மனிதன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தால் இல்லாமல் இருந்தால் அவன் அந்த மாதிரி எல்லாம் நடக்கவே மாட்டான். சாமானியமான மனிதனே அந்த மாதிரி சூழ்நிலை வந்தப்போ ஒரு ஒரு புத்துணர்வுனால அவனுக்குள்ளே இருக்க ஒரு புத்துணர்ச்சினால அவன் ஒரு அதிசயமான மனிதனை மாறிக்குவான். இப்போ ஒரு மகாத்மா காந்தியன்னு வச்சுக்கோங்க, சாமானியமான மனிதன் ஏதோ 4 காசு சம்பாதிச்சுக்கணும்னு அவரே லாயர் ஆனாங்க. அப்படிதான் அவரும் லாயர் ஆனாங்க. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை பார்த்தோட ஒரு அதிசயமான மனிதனாக நின்னாங்க. இந்த மாதிரி அவர் மட்டும்தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஆனால் எவ்வளவோ லட்சக்கணக்கில் மனிதன் அதே உறுதியோட நின்னவங்க இருந்தாங்க அந்த நேரத்தில். நமக்கு பேருக்கு அவர் மட்டும்தான் தெரியுது. எவ்வளவோ லட்ச பேர் மகாத்மா காந்தி எந்த அளவுக்கு உறுதியாக நின்னாங்களோ அதே உறுதியில் நின்று உயிரை விட்டவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவர் பேரே நமக்கு தெரியல, ஆனால் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சமூகத்தில் ஒரு இயக்கம் நடக்கிறப்போ மக்களுக்கு அவருடைய சின்ன சின்ன பிரச்சனைகளை தாண்டி ஒரு உயர்ந்த செயல் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி செயல் எல்லாமே சாமான்யமாக வெளியிலேருந்து ஒரு எதிரி இருக்கணும். வெளியிலேருந்து ஒரு எதிரி இருந்தால் ரொம்ப சுலபமாக மக்கள் நின்றுடுவாங்க. இந்த எதிரி போர் வரைக்கும் நமக்கு நன்மை கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துட்டா நின்று போராடி பண்ணிடுவாங்க வேலை. ஆனால் இப்போ நம்ம வேலை என்னென்னா வெளியில் யார் எதிரி கிடையாது நமக்கு, நீ தான் எதிரி. உன்னுடைய சோம்பேறித்தனம், உன்னுடைய மூட நம்பிக்கை, உன்னுடைய அறிவில்லாமல் விழிப்புணர்வு இல்லாமல் நடக்கிற ஒரு தன்மை தான் எதிரின்னு நான் சொல்லி கொடுத்து இப்போது ஒரு இயக்கம் நடக்கிறது இது வேறு விஷயம். வெளியிலேருந்து எதிரி இல்லை, எதிரி இல்லாமல் இயக்கம் நடக்கிறது எப்போவுமே கொஞ்சம் கஷ்டம். ஆனால் மக்களை ரொம்ப அருமையாக பண்ணி போயிருக்காங்களே. அப்படியும் எதிரி இல்லாமல்
எல்லாரும் நன்மைக்காக நின்று, இவ்வளோ பேர் இளைஞர், எந்த வயசு வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே நின்று, ஆண் பெண் எல்லாமே நின்று இவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்களே இப்போ தமிழ்நாட்டில். இது ரொம்ப முக்கியமானது. எனக்கு எதிரி இல்லாமல் இயக்கம் நடக்குது. நம்ம சமூகம் நல்லா இருக்கணும், நமக்கு ஒரு ஆர்வம். அவர் பண்ணலையே இவர் பண்ணலையே ஸ்ட்ரைக் பண்ணுறது சுலபம், ஆனால் நாம் பண்ணுவோம் நின்று ஸ்ட்ரைக் பண்ணுறது வேற விஷயம். ஆனால் இப்போது அந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்களே, நாம் பண்ணுவோம் நின்று பண்ணியிருக்காங்க. இவர் எல்லாமே இதுக்கு உதவி பண்ணவங்க எல்லாமே பெரிய பணக்காரர், கோட்டையை வச்சுருக்கிறாங்கன்னு ஒன்றும் இல்லை. ஏதோ அவர் கையில் முடிஞ்சது பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இதனால் சமூகத்தில் எவ்வளோ மாற்றம் வருது அது ஒன்றும். எல்லாத்துக்கும் முக்கியமானது மக்கள் இன்னொரு மனிதன் நன்மைக்காக நின்று செயல் செய்வானே, அதே ஒரு பெரிய வேலை. அதனால் பயன் வந்தால் சரி வரலனாலும் சரி, ஆனால் ஒரு மனிதன் எப்போ இன்னொரு மனிதன் நன்மைக்காக நானும் யோசிக்காமல் செயல் செஞ்சானோ, அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், அவனுக்குள்ள அவன் உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம், அவன் வேறு மாதிரி வாழ்வான். இப்போ இப்போ கூட நீங்கள் போய் பாருங்கள், இப்போ எல்லாம் ரொம்ப இறந்துட்டாங்க, இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க, அவர் போய் பாருங்கள், அப்படி வயசாக இப்படி இருக்கிறாங்க. அந்த சுதந்திர போராட்டம் ஏதோ எடுத்து பேசி பாருங்கள், அப்படியே ஒரே தெம்பு அவருக்கு இல்லையா, புதே புது உயிர் வந்த மாதிரி பேசுகிறாங்க சடனாக. என்னத்துக்குன்னா அந்த நேரத்தில் தான் அவர் முழுமையான மனிதனாக வாழ்னாங்க. எப்போ மனிதன் நானுன்ற ஒரு ஒரு எண்ணம் இல்லாமல் செயல் செய்வானோ, அப்போ தான் அவன் உயிர் சக்தி முழுமையான நிலையில் நடக்குது. அந்த ஒரு வாய்ப்பு உருவாக்கணுன்ற நோக்கம்.